Hello, good morning friends. Welcome to Tech Speed Channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸை வேறு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அந்த மாதிரி தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணும்போது அதில் வந்து மற்ற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாத லாங்குவேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உங்களால் படிக்க முடியாது. ஆனால் அதை படிக்கிறது எப்படின்னு தான் இதில் சொல்ல போகிறேன். எப்படின்னா, வேர்ல்டில் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு வெப்சைட்டு, ஒரு முழு வெப்சைட்டுவே, எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டு இல்லை ஆன்லைன் நியூஸ் பேப்பரு, நீங்கள் எந்த வெப்சைட்டு வேணாலும் உங்களுக்கு தெரிகிற லாங்குவேஜுக்கு மாற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எபோட் சமுத்திரக்கணி நான் கொடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா, எபோட் சமுத்திரக்கணி கொடுத்தா அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டு வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இங்கிலீஷில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ்லையோ ஹிந்திலையோ மலையாளத்திலோ எதில் வேணாலும் நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ விக்கிபீடியா ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கணி அவரோட பற்றி அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க தெரில அப்படின்னா, இங்கிலீஷ் மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, படிக்க தெரில அப்படின்னா, நீங்கள் நியூ டேப்னும் ஓப்பன் பண்ணிக்கங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து டிரான்ஸ்லேட் நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கங்க. டிரான்ஸ்லேட் டாட் கூகுள் டாட் கோ டாட் இன் டைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஏற்கனவே சமுத்திரக்கணி இவரை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க வெப்சைட்டை. அந்த வெப்சைட்டை எப்படி தமிழுக்கு மாற்றுறது, தமிழ் மட்டும் இல்லை நீங்கள் நினச்ச எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் எந்த எந்த வெப்சைட்டும் நீங்கள் வேறு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வெப்சைட் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு. அதில் மேலே வந்து யூஆர்எல் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இந்த யூஆர்எல் அட்ரஸை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த கூகுள் டாட் டிரான்ஸ்லேட் டாட் கூகுள் டாட் கோ டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை நீங்கள் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் போய் டச் டு டைப்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த வெப்சைட்டு சேஞ்ச் ஆகணுமோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் இப்போ காப்பி பண்ணிங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் ஏற மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் ஓகே கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜில் வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். ஹிந்தி, ஹிந்தியில் வச்சுருக்கேன் பாருங்கள்.
பாருங்கள். இப்போது சமுத்திரக்கண்ணி எப்போ சமுத்திரக்கண்ணி நான் கொடுத்தா அதெல்லாம் இங்கிலீஷில் வந்துச்சு. இப்போ அந்த வெப்சைட்டு பாருங்கள், இந்த வெப்சைட் வந்து இங்கிலீஷில் இருக்குது, இதை வந்து ஃபுல்லாகவே நான் ஹிந்தியில் மாற்றிட்டேன் பாருங்கள். அதே இதுதான் சமுத்திரக்கண்ணி, அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே ஹிந்தியில் மாறியிருக்கும். இதுவே தமிழில் எப்படி மாற்றுறது அப்படின்னா, நீங்கள் இந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிங்களா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் எல்லா லாங்குவேஜ் இருக்குது, வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் இருக்குது. எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் உங்கள் தமிழாக இருந்தால் சரி, இங்கிலீஷாக இருந்தால் சரி, ஹிந்தியாக இருந்தால் சரி, எந்த லாங்குவேஜ்க்கு வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் அதை வந்து தமிழுக்கு மாற்ற போகிறேன். என்ட்ரு கொடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக அந்த சமுத்திரக்கணி அந்த வெப்சைட், அவரோட அந்த வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணலாம் விக்கிபீடியாவில், அது ஃபுல்லாகவே தமிழில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ தமிழில் இங்கிலீஷில் இருக்கிற ஒரு வெப்சைட்டை தமிழில் மாற்றினதை பார்த்தீங்க, ஹிந்தியில் மாற்றினதை பார்த்தீங்க, இதே மலையாளத்துலேயும் நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணும், சைனீஸு, ஃப்ரெஞ்சு, எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜப்பான், சைனீஸ், எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மலையாளம் என்ட்ரு கொடுங்க. இப்போ தமிழில் மாற்றி கேட்டினா அப்படியே இப்போ ஹிந்தியில் மாறப்போகுது, சாரி மலையாளத்தில் மாறும் மாறும் பாருங்க. அந்த லாங்குவேஜ் ஃபுல்லாகவே இப்போ நார்மலாக நீங்கள் டிக்ஷனரியில் இல்லைன்னா வெப்சைட்டில் நீங்கள் ஏதோ ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணி இதை மாற்றி பார்ப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு வெப்சைட்டு ஃபுல்லாகவே, எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஆன்லைன் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேறு யாராவது ஏதாவது லாங்குவேஜ் மாற்றி பார்க்கலாம், பெங்காலியில் மாற்றி பார்க்கலாம். அவ்வளோதான், பெங்காலிக்கு மாறிடுச்சு. இது பார்க்குறதுக்கு ஹிந்தி மாதிரியே தெரியுது, ஆனால் அது பெங்காலி லாங்குவேஜ். பெங்காலி லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, பெங்காலிக்கு மாற்றி கேட்டுறேன். அப்போ அடுத்தது வந்து எதுக்குமே மாற்றிக்கலாம் நீங்கள், ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுக்கு மாற்றி பார்க்கலாம். ஒரு இங்கிலீஷில் வெப்சைட்டு எவ்வளோ லாங்குவேஜுக்கு மாறுதுன்னு பாருங்கள் பாருங்கள். இது வந்து ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ், நம்ம படிக்கிற இங்கிலீஷில் இது ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ். ஓகே, இந்த மாதிரியாக வந்து ஆன்லைனில் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது எந்த ஒரு வெப்சைட்டு நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, அதனால் இது படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிற பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த எபோட் சம்மந்தர்கள் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகியிருக்கு, அது வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஒருவேளை இங்கிலீஷ் தெரியாதவங்க, இல்லை உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழோ ஹிந்தியோ இங்கிலீஷோ எது வேணால் மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டை வேறு லாங்குவேஜ்க்கு மாற்றணுமோ அந்த வெப்சைட்டோட மேலே அட்ரஸ் இருக்குது பாருங்கள், யூஆர்எல் அட்ரஸ். இதையே காப்பி பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் ட்ரான்ஸ்லேட் TREANSLATE translate.google.co.in அட்ரஸ் அடிங்க. அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், அதில் வந்து இந்த இடத்துல இப்போ யூஆர்எல் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு எந்த வெப்சைட்டு வேறு லாங்குவேஜ் பண்ணணுமோ அந்த வெப்சைட்டோட அட்ரஸை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி இங்கே ரைட் சைடில் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு, அதை ஓகே பட்டன், அதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மேலே ரைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது இருக்குது, மலையாளம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன லாங்குவேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் அதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்னாலும் மாறிக்கும். இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை வேறு லாங்குவேஜுக்கு மாற்றி, நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு மாற்றி நாம் அழைக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக் பார்த்தீங்க. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற அப்படின்னா, எங்கள் சேனலில் கொஞ்சம் அதிகமாக மக்களுக்கு தெரிஞ்சிக்காத விஷயங்களை பற்றி தான் நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.